ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசன்ட் டயத்தில் ரெண்டு முக்கியமான சேஞ்ச், அதாவது நிறைய பேர் கவனிக்காத சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு முக்கியமான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டில் ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைல் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் பார்க்கும்போதே ஷார்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்ச்சிங்க்கு எடுத்துகிட்டு போகிறதுமாவும் அண்ட் அதுலேருந்து வியூஸ் ரேஞ்ச் வந்து கொண்டு வர்றதுமாவும் இருக்கலாம். ஸோ அந்த ரெண்டு அப்டேட்டும் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், அதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகக்கூடியது காட்டுது, அதாவது அப்லோட் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் காட்டுது. இது நார்மல் தானே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பாருங்கள். செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4% அப்படின்னு சொல்லி கொடுத்து 10 minutes லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ நியூவாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ செக்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் எதுவும் குறிப்பாக இப்போ காப்பிரைட் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதாவது கண்டென்ட் ஐடி கிளைம் ஆயிருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் சொல்லும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லேயே ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட மானிட்டேஷன் ரிலேட்டடாக அந்த ஒரு இஷ்யூவையும் இது வந்து முன்கூட்டியே கொஞ்சம் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். செக்கிங் ப்ராசஸ் போகும்போது இந்த செக்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் படிலாம் நமக்கு கொடுக்கல, மொபைலில் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைத்தில் பார்க்கும்போது பர்சன்டேஜ் படி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் வேறு, பட் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுற ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ அது பர்சன்டேஜ் படியும் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொபைலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுற எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த செக்கிங்னே இருந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்காம ஜஸ்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மாதிரி கொடுத்துருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் தான் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ நேரம் தான் இருக்குது, பார்க்கலாம், இது வந்ததுக்கப்புறம் நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. மொபைலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸில் இருந்து சர்ச்சிங் பேஜுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது. உங்களுடைய சேனல்லேயே வந்து அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய சேனலுடைய வீடியோஸும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பேஜில் வந்து ஷோ பண்ணும். ஸோ அது என்ன அப்டேட்னா ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்க, அதாவது ஷார்ட் வீடியோ வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மகேந்திர சிங் தோனி ஸ்டேட்டஸ் வீடியோ அது வந்து நான் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் செக் பண்ணும்போது அதில் வந்து தோனி எமோஷனல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிங் மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்ல இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி அந்த பேஜில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா PS2 இருக்கு இல்லையா, ஸோ பொன்னியின் செல்வன் 2. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது ரிலேட்டடாக ஒரு சாங்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் PS2 தமிழ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பேஜில் இதே மாதிரியே சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான ரிசல்ட் எல்லாமே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அது பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோட முடிஞ்சிற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா அது ரிலேட்டடான நிறைய டாப்பிக்கை ஆடியன்ஸ்க்கு கொடுக்குது. ஸோ அதே சமயம் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டதை அவங்க பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் லிஸ்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ ஷோ பண்ணியிருக்க கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து அவைலபிளாக இருக்கும், பட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் உங்களுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக சர்ச்சிங் இந்த மாதிரி வரும்போது அதையும் ஆடியன்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடியோஸும் அதில் லிஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான சேஞ்ச் வந்து இப்போ ரீசன்ட் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நடந்திருந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கைஸ். இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட ஒப்பீனியாக இருக்காங்க கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக கேஸ் மேக் பண்ணால் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்வி சந்தேகம்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆலோசனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மேலே அப்படி இருக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.